அப்புறம் ரெண்டு இட்லி ஒரு சாம்பார் அப்படின்னு பார்த்தா 220, சாம்பார் வடை வந்து 170 ரூபா போட்டு. ட்ராவல் பண்ணி வந்தாச்சு நம்ம மஸ்கட்டுக்கு. அடுத்த வீடியோ என்னென்ன அப்டேட் பண்ணுற மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏர்போர்ட்டுக்கு வழியில் சாப்பாடுலாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தாப்புல சங்கீதா வச்சுன்னு இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் காலையில் நம்ம சாப்பிட முடியல, பொங்கல் அதெல்லாம் வந்து ஏத்தாப்புல இருக்குது அந்த ஹோட்டலில். அது ஹோட்டல் தான் அது. பொங்கல் வந்து 190 ரூபா விற்கிறாங்க பத்தாவதுக்கு. அப்புறம் ரெண்டு இட்லி ஒரு சாம்பார் அப்படின்னு பார்த்தா 220, சாம்பார் வடை வந்து 170 ரூபா. ஹோட்டலுக்கு வெளியவே இந்த ரேட்டு, நம்ம உள்ள போர்டிங் போயிடலாம்னா என்ன ரேட்டு விற்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம் கைஸ். கைஸ் இமிக்ரேஷன் செக்கிங் இதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்து போட முடியாது, அதனால் அந்த இடத்துல வீடியோவும் எடுக்கக்கூடாது. அதனால் எல்லாமே பர்மிரல்டைஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் ஃப்ளைட் ஏறுறதான், ஃப்ளைட்டு நான் எப்படி ஏறுறேன் அப்படின்ட்டு அதையும் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். உள்ள வெளியில ஒரு கிளாஸ் கலக்கிறதா குச்சி கொடுத்துருக்கான் பாருங்க. நான் இந்த குச்சி சீனி வாங்க, சீனி அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. என்கிட்ட ஒன்று மேடம், சுகர் ப்ளீஸ். நீங்க போட்டுக்கிட்டியா? நான் தான் ஒன்று இருந்துச்சு அதை போட்டுக்கிறேன். இப்போ அவர் அண்ணன் வேணா அவரு அவர் டீ வேஜ்டா அவர் சரக்கடிச்சிக்கல. சரி ரெண்டு அடிச்சு சாப்பிட்டு இல்லை எப்படி இருந்துச்சு? எல்லாம் இல்லை ஏன்னா டீயா இல்லை வந்து சும்மா சரக்கு சிம் சிம்னு இருக்கு அப்படியே சரக்கு நல்லா நல்லா இது குடிக்கிட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு டீ தான். ஏன்னா எவ்வளோ சீனி போட்டாலும் பத்தவே இல்லை, பாட்டி தான் போயிடுச்சுக்கல. இது தயிருக்கு அவ்வளோ நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாச்சு நம்ம மஸ்கட்டுக்கு. அடுத்த வீடியோ என்னென்னு அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.